அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமிதி ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மாலா யானிஹி. ஒரு மனிதனுடைய இஸ்லாமிய அழகான பண்பாக சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அதனுடைய அழகான பண்பில் நின்று உள்ளது தான் தர்குஹு மாலா யானிஹி. மனிதன் தனக்கு அவசியமில்லாத தேவையற்ற விடயங்களை விட்டுவிடுவது. ஒரு மனிதன் தனக்கு அவசியமில்லாத தேவையில்லாத காரியங்களை விட்டுவிடுவது, அதை விட்டும் தூரமாகுவது அவனுடைய இஸ்லாமிய அழகான பண்பில் நின்றும் உள்ளது என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கிறோம் அதிகமான சகோதர சகோதரிகள் சமூக வலைத்தளங்களிலே அவர்களுடைய நேரங்களை காலங்களை அவசியமில்லாத தேவையற்ற வீணான பல விஷயங்களிலே கழித்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கு பதிலாக பாவங்களை தங்களுடைய தலையில் ஏடுகளில் சுமந்து கொள்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கிறோம் சமூக வலைதளங்களை எடுத்துக்கொண்டால் அதில் ஹைரான விஷயங்களும் இருக்கிறது, ஷர்ரான விஷயங்களும் இருக்கிறது. ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் அந்த நவீன வசதி வாய்ப்புகளை அவர்களுக்கு நன்மைகளுக்காக வேண்டி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பாவமான விஷயங்களுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடாது. இன்று நாம் அதிகமானவர்களை பார்க்கிறோம், ஒரு சாரார் அந்த சமூக வலைதளங்களை பாவமான காரியங்களுக்கு அதை பயன்படுத்துகிறார்கள். அந்த சமூக வலைதளங்களின் மூலமாக அவர்கள் பாவங்களை சம்பாதிக்கிறார்கள். நமக்கு மார்க்க கல்வியை, மார்க்கத்துடைய பல செய்திகளை இலகுவான முறையிலே பெற்றுக்கொள்வதற்கு இந்த சமூக வலைதளங்கள், இந்த இணையதளங்களின் மூலமாக பல வசதி வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மில் எத்தனை பேர் நாம் இதை மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி, அதேபோல் நாம் கற்ற விஷயங்களை மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி, அதை நாம் அடுத்தவர்களுக்கு பரப்புவதற்காகவே நாம் அதை பயன்படுத்துகிறோம் என்று பார்த்தால் மிகவும் குறைவானவர்கள்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று ஒரு சாரார் அதன் மூலமாக பாவங்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சாரரை பார்த்தால் எப்பொழுதும் வீணான தேவையில்லாத விஷயங்களிலே அந்த வலைதளங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, காலம் நேரம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு நியமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த காலங்களை பற்றி, இந்த நேரங்களை பற்றி நாளை மறுமையே நம்மிடத்திலே விசாரணை செய்வான். நாம் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு மணி நேரம், ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு வருடம், அன்புக்குரிய சகோதரர்களே, இதை பற்றி அல்லாஹு தஆலா நாளை மறுமை நம்மிடத்திலே விசாரிப்பான். இந்த காலங்களை நீ எந்த முறையில் செலவழித்தாய், நன்மையில் செலவழித்தாயா, பாவங்களில் செலவழித்தாயா, நன்மையான காரியங்களில் செலவழித்தாயா அல்லது வீணான விஷயங்களிலே செலவழித்தாயா என்று கேள்வி கேட்கப்படும். ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், நாட்கள் என்பது அது உன்னுடைய வாழ்நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. நீ உன்னை விட்டும் பிரிந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு நாளும் அது உன்னுடைய வாழ்நாள், உன்னுடைய வயது என்று சொல்கிறார்கள்.
ஒரு நாள் உன்னை விட்டு சென்று விட்டால் உன்னுடைய வயது, அல்லாஹு தஆலா உனக்கு வழங்கியிருக்கக்கூடிய உன்னுடைய ஆயுளில் ஒரு பகுதி அப்படியே முடிந்து விடுகிறது. நீ கபரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நேரங்களை காலங்களை நல்ல முறையில் நாங்கள் கழிக்க வேண்டும். சமூக வலைதளங்களை நாங்கள் நன்மையில் கழிக்க வேண்டும், நன்மைக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும். வீணான விஷயங்களில், பாவமான காரியங்களில் நாங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. எல்லாம் வல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிர தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.